சாப்டர் 12 ஸ்ட்ரக்சர்ட் குக்கிங் லாங்குவேஜ் ஹேவிங் கிளாஸ். ஹேவிங் கிளாஸ் வந்து குரூப் பை கிளாஸ்களில் உள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா, அந்த குரூப்பில் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத என்ன செய்யும், அந்த ஹேவிங் கிளாஸ் வந்து டிசைட் பண்ணும். எதில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஹேவிங்கை வந்து, குரூப் பை கிளாஸில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து, டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு சென்னை. அப்போ சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும். அதில் தனித்தனியாக என்ன செய்வோம், குரூப் எப்படி பண்ணியிருக்கோம், மேல் ஃபீமேல் ஜெண்டர் படி குரூப் பண்ணி அதில் சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ ஜெண்டர் படி தான் நமக்கு என்ன செய்ய போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம். அப்போ மேல் அல்லது ஃபீமேல், ஆனால் பிளேஸ் வந்து என்னதாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், சென்னையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்னெல்லாம் வராது, டெல்லி வராது, பெங்களூர் வராது, டெல்லி வராது, பெங்களூர் வராது. இப்போ இந்த இதில் மட்டும் சென்னையில் எத்தனை மேல்ஸ் இருக்காங்க, சென்னையில் எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அப்போ மேல் பார்த்தோம்னா 1, 2, மேல் வந்து 2. தென் ஃபீமேல் பார்த்தோம்னா அதே மாதிரி என்னது, ரேவதியும் ஹேமாவும் 2. அப்போ அதை கவுண்ட் பண்ணுவோம் 2. அப்போ அந்த ஹேவிங் கிளாஸ் வந்து குரூப் பைல இந்த குரூப்பில் மேலுங்கிற குரூப்பில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், ஃபீமேலுங்கிற குரூப்பில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி கொடுக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் வந்து, மேலில் சென்னையில் இருக்கிறவங்க 2 மெம்பர்ஸ், ஃபீமேலில் சென்னையில் இருக்கிறவங்க 2 மெம்பர்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். தென் வந்து டிசிஎல் கமெண்ட்ஸ் பார்க்கும். இதில் கமிட் கமெண்ட், கமிட் கமெண்ட் வந்து பெர்மனன்ட்லி சேவ் எனி ட்ரான்சாக்ஷன். ஒன்ஸ் கமிட் பண்ணப்போனா அதுக்கடுத்து என்ன செய்ய முடியாது, ரோல் பேக்கோ ரோல் பேக் பண்ண முடியாது. இப்போ டிஎம்எல் கமெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், இன்செர்ட் அப்டேட் டெலிட் கமெண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணால் அது வந்து பெர்மனண்டாக இருக்காது. பெர்மனண்டாக மார்க் பண்ணணும்னா கமிட் கொடுத்தா தான் என்னாகும், பெர்மனண்டாக இருக்கும். ஒன்ஸ் கமிட் கொடுத்துட்டோம்னா ரோல் பேக் பண்ண முடியாது. சிண்டாக்ஸ் வந்து கமிட், தென் வந்து ரோல் பேக். ரோல் பேக் வந்து லாஸ்ட்டாக டேட்டா பேஸில் எப்படி என்ன மாதிரி கமிட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த டேட்டா பேஸுக்கு என்ன செய்யும், ரீஸ்டோர் பண்ணுவோம். இல்லைனா சேவ் பாயிண்ட் கொடுத்து வச்சுருந்தோம்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் என்ன செய்யும், ரீஸ்டோர் பண்ணும். ஒன்று ரோல் பேக்னு கொடுக்கலாம், அல்லது ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் நேம் கொடுக்கலாம். இது வந்து ரோல் பேக் வெறுமனையாக ரோல் பேக்னு கொடுத்தோம்னா என்ன செய்யும், பழைய கமிட் ஸ்டேட் வரைக்கும், அதாவது லாஸ்ட்டாக கமிட் எப்போ கொடுத்துருந்தோமோ அப்போ டேட்டா பேஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாற்றிடும். எத்தனை இன்சர்ட் கொடுத்துருந்தாலும் சரி, அப்டேட் கொடுத்துருந்தாலும் சரி, டெலிட் கொடுத்துருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும், ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய இது எப்படி இருந்ததோ டேட்டா பேஸ் அந்த அளவுக்கு கொண்டு வந்துடும். சேவ் பாயிண்ட் கொடுத்து கொடுத்தோம்னா அந்த சேவ் பாயிண்ட் வரைக்கும், அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தோமோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இப்போ சேவ் பாயிண்ட் வந்து என்ன செய்யும், ட்ரான்சாக்ஷனை டெம்பரவரியாக சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் எப்போனாலும் என்ன செஞ்சுக்கலாம், ரோல் பேக் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு டிஃப்ரெண்ட் நேம் வந்து கொடுத்து வச்சுருப்போம். அதுக்கடுத்து ரோல் பேக் என்ன செஞ்சுக்கிடுவோம், அந்த பர்டிகுலர் சேவ் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் ரிமூவ் பண்ணிக்குவோம், கொண்டு போய் ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இது ஸ்டூடெண்ட் டேபிள், இதில் எத்தனை ரோஸ் இருக்குது, 5 ரோஸ் இருக்குது. இப்போ ஒரு இன்செர்ட் பண்ணுறோம், கமிட் பண்ணுறோம், அப்போ 6 ரோ ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய முடியாது, இதுக்கு அடுத்து ரோல் பேக் பண்ண முடியாது. இப்போ ஒரு அப்டேட் பண்ணுறோம், ஒரு அப்டேட், இந்த அந்த அப்டேட்டுக்கு பாயிண்ட் வந்து என்ன வச்சுட்டோம், சேவ் பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுட்டோம். அட்மிஷன் நம்பரோட இதை வந்து மினின்னு நேம் வந்து என்ன மாற்றியாச்சு, மினின்னு மாற்றியாச்சு. என்ன நேம் வந்தது, ரேவதிங்கிற நேமை மினின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், சேவ் பாயிண்ட் ஏ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புதுசாக ஒரு ரோ வந்து இன்செர்ட் பண்ணுறோம், ஜிஷான்னு, சேவ் பாயிண்ட் அந்த இதுக்கு வந்து சேவ் பாயிண்ட் பின்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரோல் பேக் டு ஏன்னு கொடுக்கும், ரோல் பேக் டு ஏ. அப்போ நமக்கு என்ன ஆகாது, இந்த இன்செர்ட் கமெண்ட் ஜிஷா வந்து என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏங்கிற அளவுக்கு வந்து ரோல் பேக் பண்ணிக்குவோம். அப்போ மினிங்கிற இது மட்டும் இருக்கும், ஆனால் ஜிஷா இருக்காது, அப்டேட் பண்ணது இருக்கும், இன்செர்ட் பண்ணது இருக்காது. நெக்ஸ்ட் சாப்டர் பைத்தான் அண்ட் சிஎஸ்வி ஃபைல்ஸ். நம்ம இப்போ சாப்டர் 12 வந்து எண்ட் ஆயிடுச்சு.